வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யோக நிலை பற்றியும், யோகத்தை எப்படி பயிற்சி செய்யறதுங்க பற்றியும், அதனால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குங்கிறத பற்றியும் சிவவாக்கியர் வரும் பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. வாங்க அந்த பாடல் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி யோகன்னா முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். யோகம் என்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா வடமொழியில் யுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த யுக்திங்கிற வார்த்தைக்கு ஒன்று சேருதுன்னு பொருளாமா, அதாவது நம் உடலில் இருக்கிற சிற்றுயிரான நம்ம உயிரும் இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிற பேருயிரான பேராற்றலுடன் இணையற் பேர் தான் யோகம்னு சொல்லப்படுது. இந்த யோகத்தோட முடிவு நிலையை பார்த்தீங்கன்னா இறைவனோடு ஒன்றோடு ஒன்று கலக்கிறது தான், இதைத்தான் யோகம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சிவவாக்கியர் பின்வரும் பாடல் மூலம் குறிப்பிடுறாரு. வாங்க அந்த பாடலை பற்றி பார்ப்போம். முதலாவது பாடல், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல், இருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதாவது நம்ம உடம்புல ஓடுகின்ற வாயுவை, அதாவது நம்மளை மூச்சு காற்றுதான் சொல்கிறாரு, நம்ம ஓடுற மூச்சு காற்றை கவனிச்சுட்டு தினந்தோறும் தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட மனதை அடங்கி ஒருநிலைப்படும். அப்படி ஒருநிலைப்படுறப்போ நமக்கு யோகம் பார்த்திங்கன்னா கை கூடும். அப்படி கை கூடுறப்போ நம்ம வயதானவங்களாக இருந்தால் கூட இளைஞர் போல் காட்சி அடிக்கலாம்னும், நம்மளோட உடம்பு சிவந்து பொன்னிறமாக ஜொலிக்குமாமா. இதற்கு பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ளே சிவனும் சக்தியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டு அர்த்தமாமா. அப்படி ஒன்று சேர்ந்துட்டால் அமுதம் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அமுதத்தை நம்ம பருகிட்டோம்னா நமக்கு சாகாதாரம் கூட கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் இதற்கு நம்ம சரியான மூச்சு பயிற்சியும் நம்மளோட மனதை அடக்கக்கூடிய கலையும் தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா யோகத்தின் பயன்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அடுத்து ரெண்டாவது பாடல், அஞ்சு மூன்றும் எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு செப்பிரேல், பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே. இதில் அஞ்சு மூன்றும் எட்டதாம் சொல்லப்படக்கூடியது, அஞ்சுங்கிறது நமச்சிவாயங்கிற மந்திரமும், மூன்றுங்கிறது அகரம் உகரம் மகரம் சொல்லக்கூடிய ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை குறிப்பிடும். ஆகிய இந்த எட்டு மந்திரங்களும் பார்த்திங்கன்னா அனாதியான மந்திரம் சொல்லி சிவவாக்கியர் சொல்கிறாரு. இந்த மந்திரங்களை யார் மனதில் நிறுத்தி தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யோகம் கை கூடணும். அப்படி யோகம் கை கூடுறதால அவங்க பல நூறு கோடி பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாமே பஞ்சு போல் பறந்துடும் சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா நமக்கு குறிப்பிடுறாரு. அடுத்து மூணாவது பாடல், செய்யதெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனே, ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னும் வாய்த்திருப்பதில்லையே. அதாவது தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தென்னங்காயில் எப்படி இளநீர் போய் சேர்ந்திருக்குதோ அந்த மாதிரி இறைவன் சிவவாக்கியருக்குள்ளே கலந்துட்டதாகவும், அதனால் சிவவாக்கியருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் தரிசனம் கிடைச்சதாகவும், அவர் இறைவனோடு கலந்ததுக்கப்புறம் எந்த ஒரு மக்கள் முன்னாடியுமே வாய் திறந்ததில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்திங்கன்னா விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லை, அதாவது அதிகமாக இறைவனை பற்றி பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா இறைவனை பார்த்துருக்கவே மாட்டாங்க. யார் உண்மையாலுமே கடவுள் தரிசனம் பார்த்தாங்களோ அவங்க அவங்களோட கடவுளானது பற்றி பேசவே மாட்டாங்கன்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. இதனால தான் நம் முன்னோர்களான சித்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எழுத்து வடிவத்தில் நமக்கு இந்த யோகத்தை பற்றி அடுத்த தலைமுறையாக நமக்கு கடத்தி கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.